இந்த வீடியோல உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய பல விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோ உங்களை ஆச்சரியப்படவும் வைக்கலாம், நம்ம பூமி மேல வருத்தப்படவும் வைக்கலாம். அதாவது ஒரு தீமையிலையும் ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. என்னடா இவன் சம்பந்தமே இல்லாம எதையோ பேசிட்டு இருக்கானேன்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த உண்மை உங்களுக்கே புரிய வரும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். கரோனா வைரஸ், இறப்பு விகிதம், லாக்டவுன் போன்றவற்றை நாம சோசியல் மீடியாக்கள்ல அதிகமா பார்த்து கொண்டு வருகிறோம். இதையெல்லாம் பார்த்து நம்ம எல்லாம் சலித்தும் போயிருக்கலாம், எப்படா இந்த கொரோனா வைரஸ் முடியும் என்று நினைத்தும் இருக்கலாம். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா கொரோனா வைரஸ்க்கு இப்ப மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கொரோனா வைரஸை ஆரம்ப காலத்திலேயே கட்டுப்படுத்துவதற்கு ஃபவிபிரவிர் என்ற மருந்தை கண்டறிந்திருக்கிறாங்க. இந்த ஃபவிபிரவிர் என்று சொல்லக்கூடிய மருந்தை ஜப்பான்ல ஏற்கனவே இன்ஃப்ளூயன்சாவை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. நாம கொரோனா வைரஸ் சிகிச்சைக்கு ஏற்கனவே ஹைட்ராக்சி குளோரோக்வின் என்ற மருந்தை பயன்படுத்திட்டு இருந்தோம். ஆனா இந்த மருந்து கர்ப்பிணி பெண்களுக்கும் சிறியவர்களுக்கும் பயன்படுத்த முடியாம இருந்தது. இந்த ஃபவிபிரவிர் என்று சொல்லக்கூடிய மருந்தானது ஒரு டேப்லெட் 103 ரூபாயாக விற்கப்படுகிறது. இந்த ஃபவிபிரவிர் என்ற மருந்த கொரோனா வைரஸின் ஆரம்ப காலத்திலேயே பயன்படுத்த ஆரம்பித்தால் கொரோனா வைரஸை தடுக்கலாம் என்று கூறப்படுகிறது. அப்ப இன்னைக்கு வீடியோ கொரோனா வைரஸை பற்றியும் மருந்துகளை பற்றியும் தானா அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தவறு. இன்னைக்கு நாம அத பத்தி பேச போறது இல்ல. அப்போ வேற எதை பத்தி இருக்கும்? இந்த லாக்டவுனால ஏற்பட்ட நன்மைகளை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். லாக்டவுனால நன்மையா அப்படின்னு நீங்க நினைக்கிறது நல்லாவே புரியுது. இந்த வீடியோட முடிவுல உங்களுக்கே அது புரியும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே மனிதன் உயிர் வாழ தகுந்த ஒரே ஒரு இடம் என்றால் நமது பூமிதான். நம்ம பூமியில நம்ம தவிர இன்னும் எத்தனையோ லட்சம் உயிரினங்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மனிதன் கண்டறியாத, மனிதனின் எண்ணிக்கையை விட அதிகம் உள்ள இன்னும் பல உயிரினங்கள் இந்த பூமியில் தான் வாழ்கின்றன. இயற்கையானது நமக்கு குடிக்க தண்ணீர், ஆறு, நீர்நிலைகள், உண்ண பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், இதெல்லாம் வளர்வதற்கு மழை, அதை சமைக்க நெருப்பு, மலைகள், காடுகள், பள்ளத்தாக்கு, பறந்து விரிந்த கடல் போன்ற எத்தனையோ விஷயங்களை பூமி நமக்கு தந்திருக்கு. சூரியன்லிருந்து வரக்கூடிய கதிர்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஓசோன் படலத்தையுமே தந்துள்ளது. ஆனா மனிதர்களாகிய நாம இதெல்லாம் சரியாதான் பயன்படுத்துறோமா? அதற்கு விடை இல்லைன்னு தான் சொல்லியாகணும். நாம் பயன்படுத்தும் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் புகையானது பூமியின் கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை சீர்குலைய செய்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிக் பகுதிகளில் பனிப்பாறைகள் உருக தொடங்குது. இதனால ஆண்டுதோறும் கடலின் நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே செல்கிறது. இந்த நிலைமை இப்படியே நீடித்ததுன்னா நகரங்களுக்கு உள்ள கடல் தண்ணி வர்றதற்கு அதிகமான அளவு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளிவரக்கூடிய புகையானது ஓசோன் மண்டலத்தை பாதித்து ஓசோனில் ஓட்டை விழச் செய்கிறது. அதாவது அந்த ஓசோன் படலத்தின் அளவானது குறைகிறது. இந்த நிலைமை இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா சூரியனோட கதிர்வீச்சுகள் நம்மை தாக்கலாம். இதனால ஸ்கின் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இது மட்டுமின்றி நாம் வெளியேற்றும் கழிவு நீரானது கடல், ஏரி மற்றும் ஆறுகளில் கலக்கின்றன. நமது நாட்டின் மிகப்பெரிய, அதே சமயம் புனிதத்தன்மை கொண்டது என்று நம்பப்படும் கங்கையில் தான் 1.3 பில்லியன் கேலன் அளவிற்கு கழிவு நீர் கலக்கப்படுகிறது. அதுவும் ஒவ்வொரு நாளும். ஆறுகளுக்கு எப்படி ஒரு நிலைமை என்றால் கடலிற்கு சொல்லவா வேண்டும், அளவிற்கு அதிகமான நெகிழி குப்பைகளும் கழிவுகளும் அங்கு கலக்கப்படுகின்றன. இதனால் கடலில் ஏகப்பட்ட உயிரினங்கள் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் லாக்டவுனால மாசுபட்ட யமுனை மற்றும் கங்கை போன்ற நதிகள் தன்னைத்தானே சீர் செய்து கொண்டிருக்கின்றன. இதற்கு காரணமாக விளங்குவது பேத்தஜெனிக் ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியா, உதாரணத்திற்கு எஸ்டெரீஷியா, விப்ரியோ, ஷிகெல்லா.
இது போன்ற பாக்டீரியாக்கள் தான் நதிய எப்பவுமே தூய்மையா வச்சிக்க உதவுது. அது மட்டும் இல்லாம ஊரடங்கால அனைத்து தொழிற்சாலைகளும் மூடப்பட்டதன் காரணமாக எந்தவித கழிவும் நீரிலோ காற்றிலோ அல்லது நிலத்திலோ கலக்கப்படவில்லை. லாக்டவுன் காலகட்டங்கள்ல CO2 அதாவது கார்பன் டை ஆக்சைடு காற்றோட கலக்கிறது மிக மிக குறைந்து விட்டது. இதன் காரணமாக ஓசோன் லேயரில் இருந்த மிகப்பெரிய ஓட்டையானது மூடியுள்ளது. அது மட்டும் இல்லாம பூமியோட குளோபல் வார்மிங் ரேட் லாக்டவுன் காலகட்டத்துல குறைந்திருப்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஊரடங்கின் காரணமாக காற்று தூய்மை அடைந்துள்ளது. இந்தியாவிலேயே மிகப்பெரிய மாசடைந்த நகரமாக விளங்கும் டெல்லியில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரை, அதாவது ஒரு வாரம் என்று வைத்துக் கொள்ளலாம், இந்த ஒரு வார காலகட்டத்திலேயே அனைத்து தொழிற்சாலைகளும் முடங்கியதன் காரணமாக காற்றில் 81% மாசு குறைந்துள்ளது என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. நமது இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்தில் ஜலந்தர் என்ற ஒரு ஊர் உள்ளது. இது இமயமலை தொடரிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. காற்று தூய்மையடைந்ததன் காரணமாக 30 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதுதான் இந்த ஊரிலிருந்து இமயமலை தொடரே தெரிகிறது. காற்று மாசடைந்ததன் காரணமாக இத்தனை ஆண்டு காலம் இது தெரியவே இல்லையாம். இது மட்டுமின்றி 7 அதிசயங்களில் ஒன்றான நமது நாட்டில் இருக்கக்கூடிய தாஜ்மஹால் காலங்கள் கழிய கழிய மஞ்சள் நிறத்தில் மாறிக்கொண்டு வருகிறது. வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட தாஜ்மஹால் எப்படி மஞ்சள் நிறத்தில் மாற முடியும்? நமது தொழிற்சாலைகள் மற்றும் வாகனங்களில் இருந்து வெளிவரும் நச்சு புகையான சல்பர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு போன்ற வாயுக்கள் தான் இதற்கு காரணம். இந்த நச்சு வாயுக்களானது காற்றல் எழும்பி மேகங்களுடன் கலந்து பின்பு அது மழையாக பொழியும் பொழுது ஆசிட் தன்மையோடு பொழியும். இப்படி இந்த ஆசிட் தன்மை கொண்ட மழையானது தாஜ்மஹாலின் வெள்ளையான மேற்புறப்பில் படும் பொழுது அது அந்த பளிங்கு கற்களை கொறித்து விடுகிறது. இதனால் அந்த வெள்ளையான பளிங்கு கற்கள் காலத்தால் மஞ்சளாக மாறிக்கொண்டு வருகின்றன. அப்பொழுது இதற்கு என்னதான் தீர்வு? இதற்கு தீர்வு என்னன்னா, தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய நச்சு புகைகளையும் கழிவு நீரையும் நாம ப்ராசஸ் பண்ணி அதை சுத்திகரித்து நதியிலையோ இல்ல கடல்லையோ இல்ல காட்டிலையோ எப்பையும் போல விடலாம். இதன் மூலமா நம்ம தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த கழிவை வெளியேற்றும் பொழுது அதுல ஏதேனும் நம்ம சுற்றுச்சூழலை பாதிக்க கூடியது இருந்தா அது நீங்கிவிடும். அதை நாம் வெளியேற்றும் போது அது நம்ம சுற்றுச்சூழலை எந்த விதத்திலையும் பாதிக்காது. இதுதான் நம்ம வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஒட்டுமொத்தமா இந்த லாக்டவுன் காலத்துல கார்பன் டை ஆக்சைடோட அளவு குறைந்து ஆக்சிஜனோட அளவு கூடியிருக்கு. இதையெல்லாம் தாண்டி இந்த லாக்டவுன் காலகட்டத்துல நம்மை நாமே மேம்படுத்தி கொள்ள முடிஞ்சிருக்கு. நாம பல புதிய விஷயங்களையும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். என்னதான் இருந்தாலும் இந்த லாக்டவுன் காலகட்டத்துல பல மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க. பல பேர் தங்களுடைய வேலையை இழந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறதும் மறைக்க முடியாத ஒரு உண்மைதான். இறுதியாக மருத்துவர்கள் என்னதான் கஷ்டப்பட்டு புதிது புதிதா மருந்துகளை கண்டுபிடித்தாலும் மக்களாகிய நாம தான் உரிய விதிமுறைகளை பின்பற்றி நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். மக்களிடம் இன்னும் விழிப்புணர்வு தேவைப்படுகிறது. நாம தான் நம்ம உயிரை பாதுகாத்துக்க முடியும். நன்றி, வணக்கம்.